Hi guys, Royal Enfield Meteor 350. That's a review and user experience video. So first, the bike patti theriyadhavangalukku chorchina informations. Idhukku munadi Royal Enfield la Thunderbird nu oru model irundhuchu. So adhuvum oru 356 engine da, but indha engine ku andha engine ku nalla difference irukku. Pathina indha Meteor endra model already 1950s la Royal Enfield vandu Europe countries production la irunduchu, but adu appuram stop pannitaanga. So andha model oda regeneration aagum Thunderbird oda next generation aagum adha indha Meteor 350. So your engine pathina or 349cc single cylinder air cooled engine. Actually launch pandrathu munadi oil cooled engine da sonnanga, but pathina vandapo idu or air cooled engine ah vandirukku. Idhukku munadi version Thunderbird la pathina adoda peak power vandu 19 bhp aagum. அதோட பீக் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 28 நியூட்டன் மீட்டர் டார்க்காகவும் இருந்துச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச்பிக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 20 பிஹெச்பி ஆஃப் பவர் இருக்குது. பட் டார்க் பார்த்தீங்கன்னா ஒரு என்எம் டார்க் கம்மியாகி 27 என்எம் டார்க் இருக்குது இதில். அது மட்டும் இல்லாமல் இதோட சேசஸும் மாற்றிருக்காங்க. பழைய சேசஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப்ரேஷன் இருக்கும், வண்டி வந்து 80 மேலே பரவாயில்ல ஸ்டேபிளாக இருக்காது, ரொம்ப வைப்ரேட் ஆகும் வண்டி. ஒரு நியூவான சேசஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த சேசஸ்னால தான் இதில் மேஜரான ஒரு என்ன சொல்கிறது வைப்ரேஷன் ரெடியூஸ் ஆகிருக்கு. இந்த இதோட சேசஸ் நேம் பார்த்தீங்கன்னா டபுள் டியூப் சேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு செக்ஷன் ஆஃப் டியூப் வரும், இது கீழே இருந்த ஒரு செக்ஷன் ஆஃப் டியூப் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதான் நான் ஜாயிண்ட் கரெக்டாக ஜாயிண்ட் வர இடம். இதால் என்ன யூஸ்னா, இந்த இன்ஜினில் வர 85% வைப்ரேஷன் வந்து இதனாலேயே ஹெல்மெட் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் பைக்கில் ஒரு 80 to 120 க்ரூஸ் பண்ணாலுமே பழைய கிளாசிக்லேயோ தண்டர்போர்ட்லேயோ இருக்கிற மாதிரி வைப்ரேஷன் இதில் அந்தளவுக்கு இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ரைட் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இதோட டயர்ஸும் பார்த்தீங்கன்னா சியர் டயர்ஸ் தான். ஃப்ரண்ட்டில் வந்து 100/90 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைவேல 90 to 100 க்ரூஸ் பண்ணாலுமே ஒரு ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக்ஸ் தான், டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பிரேக்கிங்லேயே ஸ்டெபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரேக் ரொம்ப ஸ்டிஃபாக இல்லை, ஸ்பஞ்சியாக தான் இருக்குது. பேக் பிரேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, பட் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பவர் இருக்குது. ஒரு பிரேக் அடித்த உடனே கண்டிப்பாக ஒரு 80 to 90 கூட வண்டி நிற்குன்ற ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டயர்ஸ் தான், 140/70 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ராயல் என்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டயர்ஸ் இருக்காது. ஸோ இதில் கொஞ்சம் இன்னுமே ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்குது வண்டியில். ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் தான். பேக்கில் பார்த்தீங்கன்னா மோனோ சாக்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு நார்மல் கேஸ் சார்ஜர் டபுள் சைஸ் சஸ்பென்ஷன் தான் இருக்கும். பட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் மட்டும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் சஸ்பென்ஷனோட லெவல்ஸை. ஸோ ஆக்சுவலி இப்போ நான் 3-ல் வச்சிருக்கேன். 3-ல் வைக்கும்போது ஹைவே ரைட்ஸ்க்கும் சரி சிட்டி ரைட்ஸ்க்கும் சரி சஸ்பென்ஷனோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே காட்டுது. ஸோ இப்போ நான் பைக்கில் ஆட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் பற்றி பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கலரே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சரி மாதிரி தான். ராயல் என்ஃபீல்டில் வந்து ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஃபயர் பால், செகண்ட் ஸ்டெல்லார், அப்புறம் சூப்பர் ரவுண்ட் இருக்குது. இது ஸ்டெல்லார் வேரியண்ட்டு. ஸ்டெல்லாரில் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே 2 கலர்ஸ் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் அண்ட் ப்ளூ இருக்கும், அண்ட் ஒரு ரெட் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா கஸ்டம் பிளாக்னு சொல்லுவாங்க. மேட் பிளாக் பார்த்தீங்கன்னா ஷைனிங் இல்லாமல் இருக்கும், இது கொஞ்சம் ஷைனோட இருக்கும். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் மாற்றிருக்கேன், ரெண்டுமே பாரன் மிரர்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டுங்க, சீட் பார்த்தீங்கன்னா இது டூரிங் சீட்டு. நார்மல் சீட்டோட சீட் ஹைட்டும் கம்மியாக இருக்குது, சீட்டோட கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு. இப்போ நான் லாங்லாம் போகும்போது சிங்கிளாக போனாலும் நல்லாவே சூப்பராக இருக்குது. பட் பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா சீட்டோட லென்த் அதிகமாக இருக்கும், பட் அதோட பிரெத் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் இதோட லைட்ஸ், ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் தான். ஹெட்லைட்டு அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் பின்னாடி பிரேக் லைட்டு அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜன் தான். பார்த்தீங்கன்னா ஹாலஜன்லையுமே சுற்றி ஒரு எல்இடி டிஆரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பைக் ஆன் பண்ணால் தெரியும், நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஒரு டிஆர்எல் ரன் ஆகிட்டு இருக்கோம் பைக் ஆன் பண்ணினாலே. இப்போ நீங்கள் எப்போ இன்ஜின் ஆன் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஹாலஜன் லைட், அதாவது லோபிம் லைட் ஆன் ஆகும். அது வரைக்கும் டிஆர்எல் பண்ணுற ரன் ஆகிட்டு இருக்கோம். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட்டுமே சுற்றி ஒரு ரிங் கொடுத்துருக்காங்க சின்னதாக. அது இந்த மார்னிங் டைமில் தெரியல, பட் நைட் நல்லாவே தெரியும். ஒரு ரவுண்டாக ஒரு எல்இடி லைட் ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹாலஜன் தான். அண்ட் ஃப்ரண்ட் ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஹாலஜன் கொடுத்தாலுமே இதோட த்ரோ நல்லாவே இருக்குது. இப்போ நைட் டைமில் நார்மலாக கொடுக்குற ஹாலஜன் பல்ப்ஸோட எல்இடி அளவுக்கு உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் அதிகமாக இல்லைனாலுமே கொஞ்சம் நல்லாவே இருக்குது லைட்டோட த்ரோ. ஸோ இப்போது இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்துடலாம். இப்போ பைக்கை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா, ஆன் பண்ண உடனே உங்களோட ஸ்பீடோமீட்டர் ரைஸ் ஆகிட்டே வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பைக் தேவையான எல்லாமே இதில் இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து கிளாசிக்லேயுமே தண்டர் போர்ட்லேயுமே இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது, கியர் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஃபியூல் காஜ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோ ஃபியூல் இண்டிகேட்டர் இருக்கும், பேட்டரி இண்டிகேட்டர் இருக்கும். பேட்டரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் ஆன் பண்ணிட்டீங்க, இன்ஜின் ஆன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு அந்த பேட்டரி இண்டிகேட்டர் லிங்க் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ இன்ஜின் ஆன் பண்ணுறீங்களோ அப்போ அது ஆஃப் ஆகிடும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் செக் லைட்டு, ஏபிஎஸ் வார்னிங்கு, நியூட்ரல் எல்லாமே இங்கே தான் இருக்குது. டேக்கோமீட்டர் படி தான் இந்த பைக்கில் மிஸ்ஸிங், அது மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க தான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டயல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டயலு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ட்ரிப் மீட்டர். இப்போ நீங்கள் மொபைலில் ராயல் என்ஃபீல்ட் ஆப் வச்சுருக்கீங்க, உங்கள் பைக்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த பைக்கோட ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ஓடிபி கேட்கும், இந்த பைக்லேயே அது இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஓடிபி போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறமா அது அந்த ஆப் மூலிமா போய் மேப்பில் லொக்கேஷன் போட்டு நேவிகேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்விட்சஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி இன்ஜின் ஆன் ஆகிறதுக்கு கீ போடுற இடம் இங்கே தான் இருக்குது. ஸோ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும், சில பைக்கில் பார்த்தீங்கன்னா டேங்க் முன்னாடி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் இங்கே நார்மலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கீல் ஸ்விட்சு, செல்ஃப் ஷாட் எல்லாமே இன்டெகிரேட்டடாக ஒரே டைப் ஆஃப் ஸ்விட்ச் ஆட் பண்ணிட்டாங்க. இது வந்து ரோட்டரி சுவிட்சஸ்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து இன்ஜின் ஆஃபு, இது இன்ஜின் ஆனு. ஸோ இப்போ நான் புஷ் பண்ணி விட்டேன்னா இன்ஜின் ஆன் ஆகிடும். ஸோ இதான் சுவிட்சஸ். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹசார்ட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன் பண்ணனா ஹசார்ட் லைட்ஸ் ஆன் ஆகும். ஸோ இது ஆஃபு. ஸோ லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சேம் ரைட்டில் பார்த்த மாதிரியே ரோட்டரி டைப் சுவிட்சஸ் தான். இது பார்த்தீங்கன்னா லோ பீமு, ஹை பீமு. அண்ட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கேயே கொடுத்துட்டாங்க. நம்மளாம் பைக்கில் பார்த்தீங்கன்னா பாஸ் இங்கே இருக்கும், பட் இங்கே இன்னொரு சுவிட்ச் இருக்குது, அதை என்ன அடிச்சு சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இண்டிகேட்டர்ஸ், லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர்ஸு. இண்டிகேட்டர் சுவிட்ச் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஹார்டாக, கொஞ்சம் நல்லா குவாலிட்டி நல்லாவே தெரியுது. அப்புறம் ஹார்னு, பட் ஹார்னோட பட்டன் சைஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இது வந்து பெட்ரோல் கேப்பு. இது பார்த்தீங்கன்னா சார் சுற்றி இருக்கிறது மெட்டல் தான், பட் இந்த ஓப்பன் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கேப் தான். இதே மெட்டலில் கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ் சுவிச் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு ஐ பட்டன் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக இங்கே கன்சோல் பக்கத்தில் வச்சுருந்த பட்டன் இருக்கும், நம்ம ட்ரிப்ஸ் அண்ட் ஓடோமீட்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம ட்ரிப்பே, ட்ரிப் பி அண்ட் ட்ரிப் எஃப் இல்லை ஓடோக்கோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் ட்ரிப் ஏ, ட்ரிப் பி மட்டும் இல்லாமல் நியூவாக ட்ரிப் எஃப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ரிசர்வோட கெப்பாசிட்டியை 4.5 லிட்டர் சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் உங்கள் பைக்கில் ஃபியூல் கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ இந்த ஃபியூல் இண்டிகேட்டரில் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ பிளிங்க் ஆகும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பிளிங்க் ஆகும்போது ட்ரிப் எஃப் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டார்ட் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ட்ரிப் எஃப் வந்து நம்மளால் ரீசெட் பண்ண முடியாது. ஸோ எப்போ நீங்கள் டேங்க்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் ட்ரிப் எஃப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் அந்த ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா உங்கள் சேஞ்ச் ஆகும். ஓடல இருக்கு, ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் எஃப். ஸோ அகைன் ஓடும். ஸோ இது மாதிரி நீங்கள் அந்த ஐ பட்டன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் அடுத்து வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கும்போது ப்ரோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அது கம்ஃபர்ட்டாக சொல்லுவேன். நம்ம எவ்வளோ தான் லாங் சிங்கிளாக இருக்கும்போது லாங்காக போனாலுமே எனக்கு அந்தளவுக்கு எந்த ஒரு பாடி பெயினுமே இல்லை, நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 120 தான், அதுவும் ஃபோர்த் கியர்லேயே இதோட டாப் ஸ்பீட் டச் பண்ணலாம். பட் டச் பண்ணதுக்கப்புறமா 50 கியர் பார்த்தீங்கன்னா ஓவர் டிரைவ் கியர்னு சொல்லுவாங்க. என்ன ஆகும்னா அந்த 120 மேலே உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகாது, பட் அந்த 120 ஸ்பீடே கொஞ்சம் லோ ஆர்பிஎம்ஸில் மெயின்டைன் ஆகி கொஞ்சம் ரைட் ஸ்மூத்தாகவே இருக்கும் அந்த அந்த கியரில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ரைடிங் போஸ்டர். ஸோ கண்டிப்பாக ரைடிங் போஸ்டர் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ரைட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நல்ல ஒரு அப்ரைட் போஸ்டர். முக்கியமாக ஃபுட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரண்ட்டில் பேஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக உங்களுக்கு ரைடருக்கு வந்து இந்த இடத்துல வரும்னா கொஞ்சம் தள்ளி ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் லெக் பெயினுமே வராது, நல்லாவே இருக்குது. அதே மாதிரி பில்லியனுமே பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஆங்கில் தான் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் இதோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் கேல்குலேட் பண்ணலை, பட் ஆவரேஜாக நான் பார்த்த வரைக்கும்
சிங்கிளாக போகும்போது ஒரு 70-80 க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 38-37 கிட்டே தருது. பட் டபுள் சுவிட்ச் போனீங்கன்னா ஒரு 35-34 அப்படி வரும். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 க்ளோஸ் பண்ணுறீங்க 50 கீழே அப்படின்றா நல்லாவே ஒரு 39 கூட தரும்னு நினைக்கிறேன். பட் நான் இன்னும் கன்ஃபார்மாக செக் பண்ணி பார்க்கல, செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், இதில் ஒரு இன்னொரு ஒரு ரீடிங் இருக்கும் கன்சோலில். இப்போ நீங்கள் ஒரு ஒரு கீர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வரும்போது என்ன ஆகுன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீர் இண்டிகேட்டர் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஈகோன்னு ஒரு ரீடிங் காட்டும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடில் நீங்கள் மெயின்டைன் பண்ணி போனீங்கன்னா வண்டியோட மைலேஜ் நல்லாவே தரும். இன்னொரு ப்ரோன் நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சவுண்ட் கைஸ், எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக் எக்ஸாஸ்ட் தான். நார்மலாக நம்ம என்ஃபீல்டில் கிளாசிக்கல் தண்டர் பேர்ட் இல்லைனா ஒரு புல்லட்டில் வர சவுண்டோட இது சவுண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பீட்டில் ஒரு நியூ தம்ப் இருக்குது. ஸோ அந்த தம்ப் ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாஸ்ட் பைப் வந்து நல்லா லென்த்தாகவே இருக்குது. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் இப்போது கேளுங்க. ஸோ கைஸ் வண்டியோட கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு எதுவும் பிரச்சனை தெரியல. பட் நான் நோட்டீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இதோட க்ரூசிங் ஸ்பீடு. ஸோ க்ரூசிங் ஸ்பீட் நல்லாவே 120 கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு மேலே நம்ம போகணும்னா இல்லை போக முடியாது. ஏன்னா டாப் 120ன்றதுனால ஒரு 130-140 இப்போ நம்ம கூட வர ரைடர்ஸ் போகிறாங்கன்னா நம்ம அவங்க கூட மேட்ச் பண்ணி போக முடியாது. 120 தான் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அதோட டாப் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். மேபி 6th கீர் கொடுத்துட்டு 5th கீரில் ஒரு 140 டச் பண்ணிவிட்டு 6th கீரை ஓவர் டிரைவ் கீரை கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். பட் அப்படி பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது நான் வண்டியோட பில்லியன் சீட் சொல்லுவேங்க. ஏன்னா இப்போது ஒரு ஒரு பில்லியன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருக்காது. இப்போ ரொம்ப லாங்லாம் போகிறோம் அப்படின்னா நிறைய பிரேக்ஸ் அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சீட்டோட பிரெத்து கம்மியாக இருக்கின்றதுனால அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது ஃபியூல் கேஜ் கேஸ். என்ன ஆகுதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டு இருக்குல்ல, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 6-7 லிட்டர்ஸ் பெட்ரோல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜில் 2-3 பாயிண்ட்ஸ் காட்டணும். பட் அது காட்டலை. அந்த பெட்ரோல் ரொம்ப லோ, கொஞ்சம் லோவாக இருக்குது, ஒரு 5-6 லிட்டர்ஸாக இருக்குன்றப்போ ரீடிங் தப்பாக காட்டுது. ஸோ அது என்ன ஆகுது, நம்ம இப்போது இந்த இப்போ பிளிங்க் ஆகிட்டு இருக்குது ரிசர்வ்ல இருக்குன்னு நினச்சி பார்த்தோம்னா ஆல்ரெடி உள்ள 7 லிட்டர்ஸ் பெட்ரோல் இருக்கும். ஸோ அப்படின்றப்போ நம்மளுக்கு அந்த மிஸ் கால்குலேஷன் இருக்கும், பெட்ரோல் கம்மியாகிடுச்சு அப்படின்னு போட தோணும். பட் போய் நான் ஃபுல் டேங்க் பண்ணனா ஒரு 400-500 டேங்க் ஃபுல் ஆகிடுது. அப்படின்றப்போ அந்த ரீடிங் தப்பாக இருக்குது. ஷோரூமில் கேட்டால் எப்பயுமே 3-4 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க ப்ரோ அப்படின்றாங்க. ஸோ எப்பயுமே பெட்ரோலோட லெவல் கரெக்டாக இருக்காது, எப்பயோ போது கம்மியாக தான் செய்யும். ஸோ அந்த டைம்லையுமே பெட்ரோலோட ரீடிங் கரெக்டாக காட்டுச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயரிங் கைஸ். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எல்லா ஒயர்ஸுமே கொஞ்சம் ரொம்ப வெளியவே எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. பட் இந்த ஒயர்ஸுமே சுற்றி கொஞ்சம் பிளாஸ்டிக் ராப்ஸில் பண்ணி தான் இருக்குது. இருந்தாலுமே கொஞ்சம் இன்னும் ஒயர்ஸ் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருந்திருக்கும். ஸோ இதான் கைஸ் இந்த பைக் பற்றினா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ரிவ்யூவும் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரைடர்ஸ் ஃப்ரம் சென்னை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.